மட்டக்களப்பு வவுணதீவில் துப்பாக்கிச்சூட்டில் கொல்லப்பட்ட இரு போலீஸ் உத்தியோகர்களினதும் இறுதிக் கிரியைகள் இன்று நடைபெற்றன. துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த காலி உடுகம பகுதியைச் சேர்ந்த நிரோஷன் இந்திகாவின் இல்லத்திற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று சென்றிருந்தார். ஒரு பிள்ளையின் தந்தையான 35 வயதுடைய நிரோஷன் இந்திகாவின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தினார். அன்னாரின் பூத உடல் உடுகமையில் உள்ள குடும்ப மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டதாக அவரது பிராந்திய செய்தியாளர் கூறியுள்ளார். துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த மத்திய போலீஸ் உத்தியோகத்தரான கணேஷ் தினேஷின் இறுதிக்கிரியை பெரிய நீலாவணையில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் ரோஹித போகலாகம, கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் கபில ஜெயசேகர் ஆகியோர் அன்னாரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் ஹாரிஸ் உள்ளிட்ட பலர் இறுதிக் கிரியைகளில் கலந்து கொண்டிருந்தனர். அன்னாரின் பூத உடல் போலீஸ் அணிவகுப்புடன் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. ஜனாதிபதியின் இரங்கல் செய்தி இதன்போது வாசிக்கப்பட்டது. 21 மரியாதை வேண்டுகள் தீர்க்கப்பட்டு பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார்.